ஹாய் காய்ஸ், இங்க பாருங்க காய்ஸ், இன்னைக்கு இது வித்தியாசமான ஒரே இது மோர் குழம்பு சரிங்களா. இது வித்தியாசமான ஒரு மோர் குழம்பு. இது வந்து வெஜிடேரியன் கிடையாது, இது நான்வெஜ். ஏன்னா இதுல வந்து கேம்பல் சிக்கன் சூப் கலந்துருக்கேன் சரிங்களா. கேம்பல் சிக்கன் சூப் கலந்துருக்கேன். ஸோ இது நான்வெஜ்ஜி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நான்வெஜ்ஜி சூப். ஸோ கேம்பல் சிக்கன் சூப்பு கலந்துருக்கேன். இது நான் இது சேனல் ஒரு அனாலிட்டிக்கை நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து அதாவது ஒரு 90% மேல இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. அதில் ஒன்று கிட்ட ஒரு 7% தான் இது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. கிட்ட 90% மேல இது சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அப்போ தான் நானும் ஆர்வமாக புதிய புதிய வீடியோலாம் பண்ண முடியும்னா. இது வந்து பாருங்கள், இது சிம்பிளாக தான் வச்சேன் பாருங்கள். இது மஷ்ரூம், ரெண்டு வித மஷ்ரூம் போட்டேன். இன்னும் இது தக்காளி பழம் போட்டேன். இது கருவேப்பிலை எல்லாம், இது பட்டை மிளகா எல்லாம் இது தாளிச்சு போட்டுட்டேன் இது உள்ளுக்கு. தென் இது ஒரு சிம்பிளாக தான் வச்சேன். இந்த பாருங்க, அந்த கலரிங்க பாருங்க. மஷ்ரூம் வருது, பட்டன் மஷ்ரூம், ஸ்ட்ரோ மஷ்ரூமும் இருக்கும் பாருங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான இது மோர் குழம்பு. ஆனால் நாட் வெஜிடேரியன், இது நான்வெஜ்ஜி சரிங்களா. ஏன்னா இது கேம்பல் இது இது இருக்கு, சிக்கன் சூப் இருக்கு இதில் உள்ளுக்கு. நான்வெஜ்ஜி பாருங்க. இது இது வந்து சூட்டில் ஊட்டி சாப்பிட்டா அப்படிதான் ருசியாக இருக்கும். கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கிட்டு கடிச்சிக்க என்னாச்சும் இது நாக்கெட்டெல்லாம் பொறிச்சி வச்சுக்கிட்டு, இல்லாட்டி முட்டையாச்சும் பொறிச்சி வச்சுக்கிட்டு அப்படிதான் ருசியாக இருக்கும். இது வந்து பாருங்க, ஜஸ்ட் சிம்பிளானது தான். ஆனால் ஸ்பெஷல் இது மோர் குழம்பு சரிங்களா. ஸ்பெஷல் மோர் குழம்பு பாருங்க. அதோட கலரிங்க பாருங்க, என்னது குருமா கலர் மாதிரியே தெரியல. ஆனா குருமா கிடையாது, இது மோர் குழம்பு பாருங்க. யோகர்ட் குழம்பு, இது யோகர்ட் கிரேவி பாருங்க. எப்படி நல்லா இது அழகா அந்த கலரிங்க பாருங்க. சரி, இட்டோட முடிச்சுக்கிறேன் இன்னைக்குள்ள இது வீடியோ. கூடிய சீக்கிரம் நான் இது ஃப்ரீ டாக்ஸ்ல வரேன் உங்களுக்கு சரிங்களா. ஃப்ரீ டாக்ஸ் வரேன். எனக்கு எதுவும் கண்டென்ட் கிடைக்கல, ஆனால் நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மேபி கண்டென்ட் வந்துடும் சரிங்களா. அது ஒரு ட்ரிகராக இருக்கும் என் மைண்டுக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு சரிங்களா. ஓகே, பாய்.